நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை நான் கல்பனா வந்தாச்சு. அண்ட் இந்த அரை மணி நேரம் நான் மட்டுமே உங்களோட ஸ்பெண்ட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லை, இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்றதை நான் தினந்தோறும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதோட சேர்ந்து இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உலக குடிநீர் தினம் அப்படின்றது இன்றைக்கி வந்து மார்ச் 22 வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 வந்து பார்த்திங்கன்னா ரியோடி ஜெனிரோவில் சுற்றாடல் மற்றும் அபிவிருத்தி காரணமாக இந்த ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் உலக குடிநீர் தினமாக மார்ச் 22 கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம உணர்றதுக்காகவும், அதோட சேர்ந்து தண்ணி எந்தெந்த விஷயம் அன்னெசரியாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படாமல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் உலக குடிநீர் தினமாக இன்றைக்கி அந்த தண்ணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த நாள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தண்ணி எவ்வளோ வேல்யூபிள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணீர் அப்படின்றது கண்டிப்பாக அது இல்லைன்னா நம்ம மனிதர்கள் அப்படின்றது ஒரு விஷயம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம். அது இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இல்லை. ஸோ தண்ணியை எந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சு வைங்க, ரொம்ப நல்லது. நமக்கும் சரி, இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் சரி, அதுக்காக நிறைய மரங்கள் நம்ம நடணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த இன்னைக்கு நாள் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் தலைப்பு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தன்னோட கட்டுப்பாட்டில் வளர்ப்பது நல்லதா, இல்லை அவங்களோட இஷ்டப்படி குழந்தைகளை இஷ்டப்படி வளர்ப்பது நல்லது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு பேச போறோம். சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஷோ. அண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் கோல் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் மேடம். புவனேஸ்வரிமா, குட் மார்னிங், மதிய வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலம், தேங்க் யூ சோ மச். வேலைக்குள்ள போயிட்டு வந்தாச்சா? பிரேக் இல்லங்க மேடம், இன்னைக்கு ஆஃப். ஆஃபா? ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்கமா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. பெற்றோர்கள் கண்டிப்புடன் வளர்ப்பது நல்லது நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு காலகட்டங்கள்ல மேடம் கண்டிப்போட தான் வளர்க்கணும். அவங்க இஷ்டத்துக்கு வந்து படிக்கிறது, விளையாடுறது, மத்தது ட்ரெஸ் பண்றது, ஏதாவது வேணுங்கிறத விருப்பப்படுறத வாங்கி கொடுக்கலாம், செய்யலாம். பட் வளர்ப்பு முறை அப்படிங்கறது வந்து கம்பல்சரி என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டங்கள் எவ்வளவோ அந்த கண்டிப்பு வந்து வேற மாதிரி கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைகள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி மாதிரி எல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்டர்நெட் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த கண்ட்ரோலோட ரொம்ப கண்டிப்பா வளர்க்கும் போது அவங்க ஏதோ மிஸ்பிஹேவியர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும்ல? அதாவது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அவங்களோட எதுபடி படிக்கிறாங்க, விளையாடுறாங்க, கம்ப்யூட்டர்ல கேம் பண்றாங்கன்னா அதுதான் அவங்களுடைய விருப்பம். அதான் அவங்களுடைய விருப்பம் சொல்றேன். கண்டிப்பு அப்படின்றது என்ன சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்கார்றது கம்ப்யூட்டர்ல, அந்த இது படிக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி வரும்போது ஒரு கண்டிஷன், ஒரு 2 hours உட்காரு, அதுக்கப்புறம் எந்திரி. அதான் நானும் என் பையனுக்கு சொல்றேன், படி, குளி, ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இப்ப நெக்ஸ்ட் கால்ல லைன்ல இருக்காங்க நினைக்கிற பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, யாரு எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஒரு கற்பனை கண்டிப்பா இருக்கும் நமக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது. இருக்காங்க, பேசலாம். வணக்க பெண் மேடை, லைன்ல இருக்கீங்கம்மா, யாரு இங்க அழைக்கிறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோல தலைப்பு நெக்ஸ்ட் காலர் லைன்ல வந்தாச்சு நினைக்கிறேன், பேசலாம். வணக்க பெண் மேடை. ஹலோ, வணக்கம்மா, யாரு இங்க அழைக்கிறீங்க? சசிகலா. ஹாய் சசிகலாம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சமையலா முடிஞ்சதா இன்னைக்கு வீட்ல?
எரிச்சல் வரும் பக்குவம் இருக்கு அடுத்த கால லைன்ல இருக்காங்க பேசலாம். வணக்கம் பெண்மேடே. வணக்கம்மா, யார் எங்க நடக்கிறீங்க, உங்க லைன்ல இருக்கீங்க. ஓகே, அண்ட் காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண்மேடே. ஹலோ, வணக்கம், யார் எங்க நடக்கிறீங்க? மகாலட்சுமி, பெரம்பூர். எப்படி இருக்கீங்க? மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி, பெரம்பூர் அப்படி ஸ்டைலா ஒரு ராகத்தோட சொல்றீங்க. எப்படி இருக்கீங்கம்மா, வீட்டுல எல்லாம் சக்குமா? முன்னாடி காலத்தை கம்பேர் பண்ணும்போது சில பேர் இருக்காங்க, லேடிஸ் குழந்தை இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நடத்துறாங்க. இப்ப பசங்கல்ல பாய்ஸ் இருக்கதா ஃப்ரீயா விட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பழகணும் குழந்தைங்க கிட்ட, மெயின் அதுதான். அப்பதான் நல்ல கிட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட வணக்கம். பெற்றோர்கள் தன் குழந்தைகளை தன் கட்டுப்பாட்டில் வளர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல குழந்தைகளோட இஷ்டப்படி வளர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்க கூடாது, லூஸாவும் விடக்கூடாது, டைட்டாவும் விடக்கூடாது, பிடிக்கூடாது. ஓகே, ரெண்டுமே இருந்து ஒரு குழந்தையை வளர்க்கணும் அப்படின்றீங்க, ரெண்டுமே இருக்கணும் கண்டிப்பாக. சூப்பர். எனிவே இசைவாணி ரொம்ப கியூட்டா அழகா பேசுனீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இரண்டுமே கண்டிப்பும் இருக்கணும், கொஞ்சம் செல்லமும் இருந்து ரெண்டும் சேர்ந்து குழந்தைங்களை கொண்டு போனோம்னா கொஞ்சம் வளர்க்கறது ஈஸியா இருக்கும், அவங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்க பெண்மேடை. ஹலோ, வணக்கம் பெண்மேடை. ஆ, பெண்மேடை தான். லட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. டெய்லி இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க சொல்ல வந்து டக்கு டக்குன்னு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன் டக்குன்னு. ஓகேவா? இல்ல, உங்க பேர் அழகா, நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க எல்லாரும் பேர்? இல்ல அப்படி இல்ல, டெய்லியும் பேசுறோம் நம்ம ஒரு நாளும், ஒன்னும் பெரிய விஷயங்கள் கிடையாது இதெல்லாம். அண்ட் அன்பா வேற பேசுறீங்க கால் பண்ணி, இதை விட நமக்கு என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? ஹலோ லட்சுமிமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீங்க சிக்னல் இருக்க இடமா வந்துருங்க. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, சிக்னல் இருக்க இடமா வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் பேசுறதுக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு ஷோட தலை பாத்தீங்களா? உங்களோட கருத்து, உங்களோட கருத்து வெளிப்படுத்தலாம். பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் கல்பனா. வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்ம எந்த ஏரியால இருந்து கூப்பிடுறோம்னு சொல்லிடுங்க ஒரு தடவை. விழுப்புரம். நான் எப்பவும் பேசுறது. ஓகே 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 ஓகே, சரி சரி ஓகே. அண்ட் இன்னைக்கு ஷோட தலை பாத்தீங்களா? பாத்தேன். உங்களோட கருத்து சொல்லுங்க.
கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல்ல தான் குழந்தைங்க வளரணும். வளரணும் ஏன் என்ன இவ்வளவு கண்டிப்பாக சொல்றீங்க, அது என்ன காரணம் சொல்லுங்க. முக்கியமா பெண் குழந்தைங்க நம்ம கட்டுப்பாட்டுலதான் வளரணும் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில. ஓகே, ஆனா அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஏஜ் ஆனும்போது, அந்த டீனேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ஏற்படும் குழந்தைங்களுக்கு. அந்த டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெண் குழந்தை? எந்தெந்த விஷயத்துல ஃப்ரீடமோ அந்தந்த விஷயத்துல மட்டும்தான். ரைட், சூப்பர். மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நல்லது, நம்ம நல்லது. ஓகே ஓகே, குறிப்பா பெண் குழந்தைகள். எனிவே ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க ரேவதி, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்மளோட கண்ட்ரோல்ல வளர்க்கறது ரொம்ப அவசியம் அப்படின்றத அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் கல்பனா, ஸ்ரீதேவி பேசுறேன். நல்லா இருக்கேன், சௌக்கியம். சமையலாம் முடிஞ்சதா? சுற்றுவட்டாரத்துல என்ன நடக்குது ஒரு அனுபவம் இதெல்லாம் நமக்கு இருக்கணும் மேடம். ஏன்னாக்கா அப்பதான் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரேடியா கண்டிப்பாவும் இருக்க கூடாது, ரொம்ப அப்படியே லிபரலாவும் விட்டுற கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு அம்மான்றவங்க வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க, அதே சமயம் நமக்கு வந்து அவங்க ஒரு கைடன்ஸும் கொடுப்பாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை வரணும் மேடம். அம்மா வந்து நமக்கு எல்லா விதத்திலயும் வழிகாட்டுவாங்கன்னு. ஏன்னா நம்ம இந்த காலத்துல ஆம்பளை பசங்க கூட இப்ப லேடிஸ் கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பா பாதுகாப்பு தேவை சொல்லி வளர்க்கணும் நம்ம. அதே மாதிரி ஆண் குழந்தைகளையும் நம்ம வளர்க்கறது ஒரு தாய் கிட்டதான் மேடம் இருக்கு. ஏன்னா அந்த பையனும் கெட்டு போயிடக்கூடாது, அவனை நல்லா வளர்த்தோம்னா இன்னொரு பெண் பாதிக்கப்பட மாட்டான். அதனால அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம வந்து கண்டிப்பு, அதே மாதிரி நட்பாவும் அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கண்டிக்கிறேங்கிற ரீசனையும் சொல்லணும். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கேன், நீங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க ஒரு விஷயம். ஒரு தாய் தான் அது வந்து கரெக்டா கொண்டு போற அளவுக்கு நம்ம பக்கம் இருக்கணும் ஒரு தாய்க்கு தான் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அப்படின்றத அவங்களோட மெசேஜா சொல்லியிருந்தாங்க. எனவே ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து இந்த தலைப்புக்கான நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி பெண் விளை நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். உப்பும் மிளகும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹாய், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதோடு சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் தலைப்பு என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை உங்களுக்கு நான் நினைவுக்கு கொண்டு வந்துடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஆக்சுவலி குழந்தைகள் வளர்ப்பது பெற்றோர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கண்டிப்பாக வளர்க்கறது நல்லதா, அவங்களோட கட்டுப்பாட்டில் வளர்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களோட குழந்தைகளோட இஷ்டப்படி வளர்ப்பது நல்லதா, அதுதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கருத்துகள் வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்க பெண் மேடை. வணக்கம் பெண் மேடை, லைன்ல இருக்கீங்க, யாரேங்க அழைக்கிறீங்க? வணக்கம்மா. ஹலோ, வணக்கம். யாரேங்க பேசுறேன்? கெஸ்ட் பண்ணேன். சரி, எதுக்கு நம்ம சொல்லி மனசு கஷ்டப்படுத்தணும் மத்தவங்க? விட்டுட்டேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டுல? குட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க. கேட்டதா சொல்லுங்க. இன்னைக்கு ஷோட தலை பாத்திருப்பீங்க, சொல்லுங்க உங்களோட கருத்து. பாத்தீங்க பாத்தீங்க கல்பனா, சொல்லுங்க. அதாவது பெற்றோர்கள்ங்கிறப்ப அம்மா வந்து கண்டிப்பா இருக்கிறப்ப அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம்
ஒரு பெற்றோர்கள் அப்படின்னா ஒருத்தவங்க கண்ட்ரோல் இருக்கும் போது இன்னொருத்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். கொஞ்சம் வளர்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ப்பா இருக்கும் அப்படின்றத அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, யாரு இங்க அழைக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, அண்ட் லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவங்க டிவி வந்து சத்தமா வச்சிருக்காங்க, அதனாலதான் சரியா பேச முடியல. இன்னைக்கு நம்ம ஷோல தலைப்பு பேசிட்டு இருக்கோம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். குழந்தைகள், பெற்றோர்கள் தன் குழந்தைகளை தன் கட்டுப்பாட்டில் வளர்ப்பது நல்லதா இல்ல அவங்களோட இஷ்டப்படி வளர்ப்பது நல்லதா, அதுதான் எனக்கு பேசிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரோல்னஸ் இருந்தது எல்லா விஷயத்துலயுமே. ஒரு கண்டிப்பு இருக்கும் கண்டிப்பா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள்ல வந்து அம்மா நல்லது சொல்றாங்களோ கெட்டது சொல்றாங்களோ சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அதை கரெக்டா வந்து குழந்தைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி காலத்துல அந்த லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயமே அந்த அளவுக்கு அதிகமா கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இப்ப காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்க பெண் மேடை. ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, யாரு இங்க அழைக்கிறீங்க? வளர்ப்பது நினைக்கிறீங்களா? ஆனா முன்னாடி காலத்துல அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கறதால நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குல்ல குழந்தைகளுக்கு. ஆமா, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஃப்ரீடமா விட்டுறதுனாலதான். ஆ, ஓகே. கொஞ்சம் கண்டிப்போட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும்ன்றீங்க. சூப்பர். எனிவே, ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு பவானி. அண்ட் தொடர்ந்து பேசுங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அண்ட் இப்ப காலர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசலாம். அண்ட் வணக்கம் பெண் மேடை. வணக்கம் பெண் மேடை, லைன்ல இருக்கீங்க, யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வைதீஸ்வரி. வைதீஸ்வரி, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பண்டூர்ல இருந்து. சரிப்பா, அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கப்பா ப்ளீஸ். வைதீஸ்வரி பேசுறேங்க. சரி, அந்த டிவியை பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். பார்க்கல. ஓகே, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, இன்னைக்கு ஷோட டாபிக் பாத்தீங்களா, தலைப்பு பாத்தீங்களா? கண்டிப்புடன் வளர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, காலர் வரத்துக்கு முன்னாடி அதை நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி தலைப்புக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரோல்னஸ் குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்னஸ் இருக்கும். அண்ட் தொடர்ந்து பேசுவோம், இப்போ காலர் வந்தாச்சு நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம், சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். என்னைக்கு சுதந்திரம் பத்தி குழந்தைகளுக்கு சொல்றாங்க? முதல்ல அம்மா, உங்க முதல்ல உங்க பேரு எங்க இருந்து அழைக்கிறீங்க அதை சொல்லுங்க. பேர் வந்து சுதந்திர பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேக்குறாங்க. அதேதாங்க, உங்க பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி. ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எசப்பாக்கம். சூப்பர், சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம தலைப்புக்கு என்ன தூரம் சொல்லுங்க. தலைப்பு தான் சொன்னது கரெக்டா? ஆமாங்க, அதேதாங்க. நம்ம பெற்றோர்கள் கண்டிப்புடன் குழந்தைகள் வளர்ப்பது தலைமுறைக்கு அவங்களே அந்த இத கடந்து வந்ததுனால கண்டிப்புங்கிற வார்த்தைய போடுறதுக்கே அது தப்பு கிடையாது. தப்புங்க. என்னைக்குமே வந்து எல்லாருடைய
ஒரு நல்ல அறிவுரைகளை கேட்கக்கூடிய தன்மை வேணும். அது பெற்றோர்களுக்கே இல்ல, அப்ப அவங்க வளர்க்கிற குழந்தைகளுக்கு எங்கேந்து வரும்? ஓகே ஓகே, இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை வெளிப்படுத்துறீங்க. வித்தியாசம் தான், இல்ல கற்பனை இல்ல, உண்மை. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர். ஓ சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ஏன்னா அது அவங்க புரிஞ்சுட்டா இப்போ ஒரு சமையலை பத்தி நீங்க திடுதப்புன்னு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வராது. உங்க அம்மாவுக்கு உட்காந்துட்டு அனுபவத்துல சொல்லிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரிதான் நீங்க கண்டிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு கண்டிப்புன்னு எடுத்ததுனாலதான் அது கண்டிப்பு. எல்லாத்திலயுமே குழந்தைகள் இன்னைக்கு காலகட்டத்துல மீறிட்டு போறோம். சூப்பர் சூப்பர். எனிவே ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ரொம்ப உணர்ச்சிகரமா அவங்களோட அவங்க எமோஷனலோட சேர்த்து வெளிப்படுத்திருக்காங்க. நல்லா தெரியுது அந்த விஷயங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான கருத்துக்களை வெளிப்படுத்தினதுக்கு. அப்போ நெக்ஸ்ட் கால லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஓகே, அண்ட் தொடர்ந்து பேசுவோம் இந்த தலைப்புக்கான நிறைய விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லலிதா ஜுவல்லருக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். லலிதா ஜுவல்லருக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஹாய் வாஸ், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை, அண்ட் நம்ம ஷோட நெக்ஸ்ட் கால லைன்ல இருந்தாச்சு நினைக்கிற பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க, யாரங்க இந்த அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யாரங்க இந்த கூப்பிடுறீங்க? அதாவது சின்ன வயசுலயே இருந்தே நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளக்கணும். கண்டிப்பு, ரொம்ப கண்டிப்பு இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேல போயிடுவாங்க. எல்லாம் முடித்தாலும் நம்ம வீட்டுலதான் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களேன்னு ஒரு தைரியம் வந்துடும். நல்லது கெட்டது எல்லாம் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தாதான் அவங்க வயசானதுக்கு அப்புறமும் அந்த ஒரு நல்ல தன்மை எங்களோட இருப்பாங்க. ஓகே ஓகே. எனிவே ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தினதுக்கு. தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் வெளிப்படுத்திருக்காங்க உங்களோட கருத்தா. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் கால லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க, யாரங்க இந்த அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லலாம். ஆயிஷா பேசுறேன். ஆயிஷா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்கம்மா? திருச்சில இருந்து. ஓகே, திருச்சி. எப்படி இருக்கீங்க? அரவணைக்கணும். சூப்பர். எனிவே ரொம்ப கியூட்டா அழகா ஒரே விஷயத்துல சொல்லிட்டீங்க. தாய் கொஞ்சம் அரவணைச்சு என்ன சொல்றது, கண்டிப்பும் கொஞ்சம் வந்து தகப்பன்றோம், அந்த கண்டிப்பா வந்து தாய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு ப்ரோக்ராம்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னா, ஒரு ப்ரோக்ராம்ல ஆக்சுவலி நான் டிவியில பாக்கும்போது
ஒரு அம்மா சொல்றாங்க, அம்மா பொண்ணு ஒரு கான்வர்சேஷன் மீட், அது ஒரு ப்ரோக்ராம். ஆக்சுவலி அந்த அம்மா சொல்றாங்க, முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு ஏஜ் ஆன பிறகு ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அச்சம் ஏற்படும். கல்யாணத்தை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்க பெண்மேடை. வணக்க பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க, யாரங்க இந்த அழைக்கிறீங்க? விஜயநகர்ல சித்ரா பேசுறேம்மா. சித்ராமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஷோட தலைப்பா நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த கண்டிப்பு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி புரியணும்னா, நான்லாம் இப்ப என்ன செய்வேன், சாதாரண நேரத்துல வந்து நல்லா கலகலகலன்னு இருப்பேன் பிள்ளைங்க மேல. அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னாக்கா ரொம்ப அமைதியாயிடுவேன். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் ஏதோ தப்பு செய்யறோம் போல இருக்கு, அதனாலதான் அம்மா அமைதியா மௌனமா இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், தெரிஞ்சு அவங்க தப்ப வந்து அவங்க திருத்திடுவாங்க. அது மாதிரி கண்டிப்பு வந்து அதிகாரமான கண்டிப்பா இல்லாம ஒரு அசிங்கத்தனமா கத்திக்கிட்டு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கத்தாம அமைதியா பிள்ளைங்களை கொண்டு வந்தா அதுங்களுக்கும் ஒரு எனக்கே கொஞ்சம் இதுவாதா இருந்தது, கேட்கும் போது நல்லா இருந்தது. அவங்க முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோர்கள் ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அச்சப்படுவோம். அந்த கல்யாணம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் என் பொண்ணு படிக்கிறா, அந்த டைம்ல ஒரு டிவியை பார்த்துட்டு ஒரு கல்யாண நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, அம்மா எனக்கு இதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கேட்கும் போது என் மனசு பக்குனாச்சு அப்படின்னாங்க அவங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எந்த மாதிரியான பெற்றோர்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், அது உங்களோட கருத்தை வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அது கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் அன்னைக்கு காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு காலகட்டங்கள் வேற. பெண் இன்னைக்கு குழந்தைகள், ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சரி, நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஜர் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவங்க வெளியில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க. முன்னாடி மாதிரி படிப்புகள் அப்படின்னா ஒரு அளவாக இருக்கிற விஷயங்கள் கிடையாது, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இன்டர்நெட் இணையதளம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ குழந்தைகள் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு ஒரு டீனேஜ் பார்க்கும்போது, குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு தவறுகள் அப்படின்றது கண்டிப்பாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களேனா அந்த அந்த பருவம் அந்த வந்து நம்ம செய்ய தோணும், சில விஷயங்கள் யோசிக்க தோணும், இந்த மாதிரி செய்ய தோணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் ஒரு காலர் சொன்னாங்க, பெற்றோர்கள் எப்படி அந்த அம்மா அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் பக்குவமாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கும் போது தான் குழந்தைகளை வந்து நம்ம பக்குவமாக வளர்க்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ஏற்படுது. ஸோ இயற்கையான ஒரு விஷயம், குழந்தைகள் தப்பு செய்யும் போது அது வந்து செய்யலாம், தப்பே கிடையாது, அது அந்த ஏஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த ஏஜ் அப்போ நம்ம எப்படி கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்லியாகவும் கொஞ்சம் கண்டிப்பாகவும் சேர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம கொஞ்சம் திணிச்சு, அவங்க ஒரு காலர் சொன்னாங்க ரொம்ப கண்டிப்பு அப்படின்னா அப்படியே சத்தம் போடுறது அந்த மாதிரி விஷயங்களாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம மௌனத்தோடு சேர்ந்து சில விஷயங்களும் நம்ம செஞ்சோன்னா குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளை அவமானப்படுத்தலாம், அம்மா நம்ம பெற்றோர்கள் நம்மளை அவமானப்படுத்தலை, அவங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சு நம்ம நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத கருத்தாக சொல்லியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்க பெண்மேடை. ஹலோ. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க, யாருங்க அழைக்கிறீங்க? மைக்லி ரெட்டேரியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மைக்லி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. அண்ட் ஷோட தலைப்பு பாத்தீங்களா இன்னைக்கு? ஆ பார்த்தேன். உங்களோட கருத்து? இப்ப இருக்க பேரண்ட்ஸ் படிப்புக்காக தாங்க ரொம்ப கண்டிக்கிறாங்க பசங்களை. ஓகே, படிப்புக்காக படிக்காம விளையாட்டு தனமாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பசங்களை சாட்சி பேச கூடாது, அவ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கறா பாரு, நீ ஏன் எடுக்க மாட்டற அப்படின்னு நம்ம சொல்ல கூடாது. படிமா ஒரு பாஸ் ஆலர் லெவலுக்கு படி அப்படின்னு நம்ம ஊக்குவிச்சோம்னாலே போதும், அந்த பசங்க வந்து நம்ம அம்மா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்ட்டு அவங்களே கொஞ்சம் இதுவாயிடுவாங்க. திணிக்க கூடாது குழந்தைகளுக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இப்ப வீட்டு டென்ஷன், ஆபீஸ்ல இருக்க டென்ஷன் எல்லாம் குழந்தை மேல காட்டுறாங்க. எப்பவுமே வீட்டுக்கு வந்தோடனே அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸ் ஆயிடணும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும் குழந்தைங்க கிட்ட, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், இனிமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. குழந்தைகள் கிட்ட கண்டிப்பா சில விஷயங்கள் வந்து திணிக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட கனவுகள் வந்து குழந்தைகள் கிட்ட திணிக்காம படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்க
வாங்கணும், பாஸ் மார்க் எடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தனாலே அந்த குழந்தைக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான கருத்துக்களை வெளிப்படுத்துனீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தலைப்பு தூளா போச்சு, சூப்பராக போச்சு, நிறைய விஷயங்கள், வித்தியாசமான கருத்துக்களை வெளிப்படுத்துனீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சி உங்க எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.